வேற லெவல். ஒரு ஃபைட் ரெண்டு மூணு சீன் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயினும் நல்லா இருந்தாங்க. இந்த கருவில மரலாம் இருக்குல்ல ப்ரோ, அப்புறம் மேல் ஜாதி கீழ் ஜாதி அதை ஒன்றும் இருக்கு, அதில் வந்து டீப்பாக காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க சொன்ன அரசியல் எல்லாம் புரிஞ்சுதான்? ஆ புரியுது ப்ரோ, அது சின்ன குழந்தை கூட புரியும் ப்ரோ அரசியலால். ஏன்னா அரசியல் வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க மெயினாக, மெயின் காரணம் அரசியல் தான். இல்லை மெயின் காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ் இருக்குது, நம்ம ஏ லைஃப்ல அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. இல்லை கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் ப்ரோ. அப்போ லாஸ்ட்டில் வந்து வில்லனை உணர்ந்துடுறான். ஃப்ரெண்ட்ஷிப்பே ரெண்டாக மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதி சொல்கிறாங்களே, அதில் வந்து உணர்ந்துட்டு நான் தப்பு பண்ணி மன்னிச்சிடா தப்புன்னு ஒருத்தர் சாயந்தரம் மன்னிச்சிடறாரு. அப்புறம் வில்லனை அழிஞ்சிடறான் ப்ரோ, அவ்வளோதான் படம். ராவண குட்டம்ன்ற மாதிரிலாம் இல்லை, இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அரசியலோட இது தான். ராவனோட பேருக்கும் இதுக்கும் வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான். நெகட்டிவ் ப்ரோ, படத்தில் நெகட்டிவ்ஸ் வந்து சில இடத்துல லேக் இருந்தது ப்ரோ, லேக் இல்லாமலாம் இல்லை, லேக் இருந்தது. ஏன்னா லொக்கேஷன் ஒரு சா வில்லேஜ் லொக்கேஷன்லேருந்து டப்புன்னு ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் காட்டுறாங்க, மாறி மாறி காட்டுறாங்க. அது நம்ம பார்க்கும்போதே கலாய்க்கணும்னு தோணும்ல, அது மாதிரி இருந்தது சிலதெல்லாம். இந்த சாங்ஸில் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதுதான் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து தமிழ் தந்து இருக்கிற மாதிரி படத்தை இதையும் பார்க்கணும். ஏன்னா இதுதான் மெயின், நமக்கு அக்ரிகல்ச்சர் தானே மெயின். அது இந்த கிராமத்து அதான் கிராமத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, சிட்டியில் சப்போர்ட் பண்ணால் படம் ஹிட்டு. ஜாதி அரசியல் பேசியிருக்காங்க, ஜாதி அரசியல் வந்து எப்படின்னா ஜாதி இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் பேசியிருக்காங்க. படம் நல்லா இருக்குதுல, நல்லா ஒத்துமையாக வாழ்றாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க, சண்டை மூட்டி விட்றானுங்க அவனுங்களே. அவங்க காஸ்ட் பார்க்காம மக்கள் பழகினாலும் இவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ராவண குட்டம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. சாந்தனு ப்ரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, சஞ்சய் ப்ரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது, பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. படம் ஓவரால் நல்லா இருந்தது ப்ரோ. ஜாதி அரசியல் பற்றி பேசியிருப்பாங்க? ஆ பேசியிருக்காங்க ப்ரோ. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது? ஒரு 50% சொல்லலாம் ப்ரோ. மேலோட்டமாக லைட்டாக டச் பண்ணிட்டு விட்டாங்க ப்ரோ, டீப்பாக போகல எதுக்குமே, அதுவே நல்லதாக இருக்கும். படத்துல அவர் எதுவுமே பேசல, நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது அவர் நேரடியா இந்த சாதின்னு சொல்லல, சாதிய கருத்துக்களை வைக்கல, எதுவும் பண்ணல, ஆனா ஒற்றுமையை பேசிருக்காரு. இந்த சாதிகளா ஒன்னார்ந்த சமூகத்தை எவன் பிரிச்சான், அரசியல்வாதிகள் பிரித்தான், அரசியல்வாதிக்கு என்ன தேவைன்னா அதன் மூலமாக அந்த வளங்களை சுரண்டுவது, அந்த மக்கள் அடிச்சுக்கிட்டு சேர்த்தாதான் இவன் அமைதியாக கொள்ளையடிக்க முடியும். நீங்கள் வேங்கவேல் பிரச்சனையை மறக்கணும்னா வேறு ஏதாவது ஒரு ஜி ஸ்கொயர் பிரச்சனை பற்றி பேசணும், ஜி ஸ்கொயரை மறக்கணும்னா வேறு அமைச்சரவை மாற்றத்தை உருவாக்கணும், அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, ஒவ்வொரு நியூஸுக்கும் மாற்றிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம அடிச்சுக்கிட்டு சாக 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 அரசியல்வாதி நல்லா இருப்பான், கலைஞர் குடும்பம் நல்லா இருக்கும். ஸ்லோவாக போச்சு? இல்லை இல்லை, கரெக்டாக போச்சு, லாகே இல்லை மூவியில், கரெக்டாக போச்சு மூவி. எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகலாம், மைண்ட் டிஸ்டர்ப்லாம் இல்லை, நல்லா பார்க்கலாம் கண்டிப்பாக. வேறு லெவல் பண்ணியிருக்காரு அவர், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ஸோ வேறு லெவலாக நடிச்சிருக்காரு, நல்லா கம்பேக் அவருக்கு. இந்த மூவி கிளியராக புரியுது ப்ரோ, அந்த கேஸ்ட் என்ன பண்ணுது, கேஸ்டில் என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்துருக்காங்க, என்ன ஒழுங்காக கொடுக்கலாம் புரிஞ்சிருக்காது, பொலிட்டிஷியன்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்க அது எல்லாமே காட்டியிருக்காங்க. படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. சந்தன அண்ணாக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும், ஒரு புது சந்தன அண்ணாவை இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் சந்தன அண்ணா ஃபேனு, ஸோ அதுக்காக வந்து பார்த்தேன், ஒரு புது சந்தன அண்ணாவை பார்த்தேன். ஸோ ஹீரோயிஸ் அதிகமாக இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க, ஒரு புது ஸ்டோரியாக இருந்துச்சு. அண்ணா நிறைய ஸ்டோரிங் நல்ல கதைகள்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காங்க, இது வித்தியாசமான ஒரு ஜானியாக இருக்கும் அண்ணாவுக்கு. அதனால் அண்ணா இது பெரிய கம்பேக்காக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம்.